ஹாய் ஹலோ வணக்கங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு புது விதமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த வீடியோ வேறு, ஆனால் இப்போ பார்க்க போகிற வீடியோ வேறு. எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு அமௌண்ட் வச்சிருப்பேன், ஆனால் அது இத்தனை லெவல் அத்தனை லெவல்னு சொல்லிட்டு நான் விளையாட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நம்ம விளையாட பொறுத்து மூணு லெவலுக்கு மட்டும் தான் நம்ம அமௌண்ட் வச்சிருப்போம். அதாவது ஃபஸ்ட் லெவலுக்கு 500, செகண்ட் லெவலுக்கு 1000, தேர்ட் லெவலுக்கு 2000. இப்படி தான் ஒரு மூணு லெவல் மட்டும் வச்சு ப்ளே பண்ண போகிற. மூணு லெவல் மேலே தாண்ட பொறுத்தல, அதனால தான் மூணு லெவல் மட்டும் கம்பல்சரி அவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன். இந்த அமௌண்ட் வச்சு எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஏன் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம டிராகனில் பெட் பண்ணி போகிறோம். எதனால பார்த்தீங்கன்னா, டிராகன் டைகர் சொல்லிட்டு ஜிக்ஸாக்ல வந்துட்டு இருக்காங்க. அதனால் நான் மறுபடியும் நான் டிராகனில் ஒரு 500 ருபீஸ் பெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் அதாவது 500 தான், செகண்ட் லெவலில் 1000 ருபீஸ், தேர்ட் லெவலில் 2000 ருபீஸ். அவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மூணே மூணு லெவல் தான். இதை தாண்டி நம்ம ப்ளே பண்ண போகிறதில்ல, அதாவது இது இப்போ அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இல்லை, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வின் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 2 பெட்டும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியாச்சு. இப்போ நான் டைகரில் பெட் பண்ணப்போ இப்போ நான் ட்ரிக் சொல்ல போகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அதாவது ஸ்டக் ஆச்சுன்னா அதிலே பெட் கட்டுங்க. லாஸ்ட் மேட்ச் எது வின் பண்ணிச்சோ அதிலே பெட் கட்டுங்க நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மேட்ச் நான் ஆப்போசிட்டில் பெட் பண்ணுறேன், ஸ்டக் ஆயிருக்கு ஆனால் ஆப்போசிட்டில் பெட் பண்ணுறேன். எதனால் ஆப்போசிட்டில் பெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஜிக்ஸாகில் அடிக்கிறாங்கன்னா அதாவது ஸ்டக் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மூணாவது வின் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்கிற ட்ரிக் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறது மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளே பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு அன்பான வேண்டுகோள் இது. சரி, ஓகே, இப்போ என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிராகனில் பெட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, டிராகனில் பெட் பண்ண போகிறதுல புது ட்ரிக் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ டைகர்லாம் பெட் பண்ண போகிறேன், எதனால் டைகரில் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூணு செட்டு பாருங்கள். டிராகன் டைகர் ஜிக்ஸாக்கில் மூணு செட்டு அடிச்சதுக்கப்புறம் நாலாவது செட் கண்டினியூ பண்ண 90% சான்சஸ் இல்லை. அதனால் நான் டைகரில் பெட் பண்ணியிருக்கேன், நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஜிக்ஸாக்கில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே மூணு செட்டுக்கு மேலே ஃபோர்த் செட் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. பாருங்கள் நம்ம சொன்னபடி சக்ஸஸ்ஃபுல்லாக 520 அதாவது ஃபஸ்ட் லெவல் அமௌண்ட்டை நம்ம வின் பண்ணியாச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டே இருக்கிறது வரைக்கும் நம்ம லாஸே பண்ணல. இந்த அதாவது இந்த ட்ரிக்லாம் ஒர்க் ஆகிற ஆப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோ மக்களே. இப்போயும் டைகரில் தான் பெட் பண்ண போகிறேன், ஏன்னா திரும்பவும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறல. நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறலனா எந்த பக்கம் பெட் பண்ணுமோ அந்த பக்கம் டைகரில் லாஸ்ட்டாக எதுன்னு பண்ணிச்சோ அதிலே பெட் பண்ணிப்போம். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறல, டைகர் தான் வின் பண்ணாங்க. அது முந்தின மேட்ச்சும் டைகர் தான் வின் பண்ணாங்க. இப்போ மூணாவது மேட்ச் டைகர் வின் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட் லெவலில் லாஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இத்தனை மேட்சாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறவே இல்லை, இப்போயாவது மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. 5% டிராகில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 5% டைகரில் குறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் லெவல் ஷிஃப்ட் ஆகணும், 500 தொகுதியில் இப்போ நம்ம 1000 பெட் பண்ணணும். இப்போ நான் எதில் பெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராகில் பெட் பண்ண போகிறேன். எதனால் டிராகன் பெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு டிராக் டைகர் அடிச்சிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராகன் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் நான் திரும்பவும் பெட் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னும் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் லெவல் விட்ட அமௌண்ட்டை செகண்ட் லெவலில் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப பர்சன்டேஜ் மாறி நம்ம செக் பண்ணிக்கலாம். 53, அதாவது எந்த ஒரு பர்சன்டேஜ் மாறல. லாஸ்ட் மேட்ச் என்ன ஒரு பர்சன்டேஜ் இருந்ததோ அதே பர்சன் தான் இந்த மேட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவலில் லாஸ்ட் பண்ணவே இல்லை, ஆனாலும் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம செகண்ட் லெவல் போக போகிறோம். எதனால கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ரெண்டு முறை அடிச்சிட்டு வருது. இப்போ திரும்பவும் டைகர் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம செகண்ட் லெவலில் என்ன அமௌண்ட் கட்டுமோ அதாவது கிட்டத்தட்ட நம்ம 1000 ரூபா கட்டணும். ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டாதான், 940 ரூபா அமௌண்ட் நான் செகண்ட் லெவலில் ஸ்ட்ரைட்டாக நான் பெட் பண்ணிக்கிறேன். யூ மை காட், நம்மளோட அதீத நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தோல்வி வழி தழுவிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லெவலில் லாஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக செகண்ட் லெவல் லாஸ் பண்ணதாக வச்சுப்போம். இப்போ பாருங்கள் திரும்ப ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாறல. இப்போ நான் பெட் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, டைகரில் பெட் பண்ண போகிறேன். எதனால் டைகரில் பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு முறை ஸ்டக் ஆயிருக்கு, மூணாவது முறை பார்த்தீங்கன்னா மாற்றி தான் அடிப்பாங்க. ஆனால் வேறு தான் பார்த்திங்கன்னா டிராகன் அடிப்பாங்க, அதனால் இப்போ நான் டைகர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். செகண்ட் லெவலில் அதாவது தேர்ட் லெவல் இப்போது 2200 பெட் பண்ணியாச்சு. என்ன ரிசல்ட் பார்த்துருவோம். ஓ மை காட், மூணாவது முறையாக அடிச்சிட்டாங்க, அதான் சொன்னால ரேராக அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் பார்த்துப்போம். இப்பயும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாறல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5வது முறையாக பர்சன்டேஜ் மாறலை, சாரி 4வது முறையாக பர்சன்டேஜ் மாறலை. இப்போ திரும்ப செகண்ட் நம்ம டிராகனே பெட் பண்ணிக்கலாம். இருக்கிற மொத்த அமௌண்ட் 2900 இருக்குது, 2900 நான் டிராகனே பெட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மூணு வாட்டிங் மேலே ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கணும், அந்த பக்கமே தைரியம் பெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் நான் பெட் பண்ணிட்டேன், என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5, 2 ரொம்பவே சின்ன மட்டும் ரொம்ப பயந்துட்டேன், செட் ஆகிடுச்சு. பரவாயில்லை, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பர்சேஜும் மாறல, பர்சேஜ் மாறிடுச்சு. பாருங்கள் மூணு பர்சேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் டிராகன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மூணே மூணு பர்சேஜ் பார்த்தீங்கன்னா டைகர் குறைஞ்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பக்கம் மூணு பர்சேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பக்கம் தான் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக செகண்ட் லெவல் போயிட்டு 900 ரூபாய் நம்ம பெட் பண்ணிக்கலாம். சாரி, 900 ரூபாய் பெட் பண்ணிட்டேன், 10 ரூபா மட்டும் அதில் பெட் பண்ணிடுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியாச்சு. கே வந்துச்சு,
நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5% 6%னா நம்ம மாற்றிக்கிடலாம். ஆனால் இந்த 3% வந்துச்சுன்னா அதிலே பெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 55%, அதாவது 5% பார்த்தீங்கன்னா ட்ராகனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 5% டைகரில் குறைச்சிருக்காங்க. இவ்வளோ வாட்டி தொடர்ந்து ட்ராகன் அடிச்சிச்சு, இப்போ நான் டைகர் தான் பெட் பண்ண போகலாம் சொல்கிறேன். அதான் இல்லை பண்ண போகிறேன். 7வது முறை நான் ட்ராகனில் பெட் பண்ண போகிறேன். ஏதனா 7வது முறை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 முறை ட்ராகனோட டைகர் ஆகட்டும், எது வின் பண்ணணும் 7வது முறை கம்ஃபர்ட்ஸுன்னு இது வின் பண்ணணும். இது 100% இப்போ என்ன பாருங்கள், வின் பண்ணியாச்சு, நம்ம மூணு முறை வின் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாறிக்க நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 55%லேருந்து 60% ட்ராகில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5% பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக டைகரில் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் பெட்டிங் ரொம்ப முக்கியமான ட்ரிக் சொல்ல போகிற, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இருக்கு ட்ராகில் பெட் பண்ண போகிறேன், எதனால பெட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எப்போவுமே 7 முறைக்கு அப்புறம் 7 முறை வின் பண்ணுறேன் கண்டிப்பாக 300% 300% 400-500% 8வது முறை ட்ராகில் தான் அடிக்கும். இப்போ நான் சொன்ன ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகும்.